இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு, தூதுவளை சூப். எங்க பார்த்தாலும் கோல்டு காஃபின்னு இருக்காங்க. இந்த சூப்பை ஒரு 3 டேஸ் வச்சு நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆயிடும். இது நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஸோ நான் இதை வந்து ரெகுலரா இதை வச்சு கொடுப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திரிகாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்துலேருந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் கோல்டு காஃபாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு தூதுவளை கீரையை வந்து சூப்பாக வச்சு கொடுக்கலான்னு நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்டு காஃபு வந்ததுன்னா இந்த சூப்பை வந்து ஒரு 3 டேஸ் கொடுப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக கோல்டு காஃபு இருந்ததுன்னா நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ தூதுவளை கீரை பண்றதுக்கு சில பொருள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை பாருங்க, இதுதான் வந்து தூதுவளை கீரை. ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ கீரையில் வந்து முள் இருக்கும். ஸோ காம்பில் தான் யூஸ்வலாக இருக்கும். சில டைம் வந்து இலையில கூட முள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சிசர்ஸால் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து கையில் வந்து கட் பண்ண முடியாது, முள் குத்திக்கும். ஸோ இது சிசர்ஸால் தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் வந்து இந்த முள்ளுங்கெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு போட்டுடுறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முள்ளெல்லாம். இப்போ இதை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இதில் குட்டி குட்டி புழு பூச்சிலாம் சம்டைம்ஸ் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ கீரை வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சூப்பு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி. ஸோ தக்காளி நம்ம ஃபுல்லாக போட வேண்டியதில்லை, அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். ஸோ அதனால் பாதி தக்காளி போதும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இடிச்சுக்கணும், அரைக்கக்கூடாது. இடித்து தான் நம்ம வந்து சூப்பில் வந்து போடணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்ச பொருளை வந்து இடித்து வச்சுக்கிட்டேன். இது நான் தண்ணி கொதிக்க போது இப்போ நான் அதில் போட்டு வரப்போகிறேன். இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இப்போ இந்த அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே கையிலே நான் வந்து நசுக்கி விட்டு வரப்போகிறேன். ஓகே, இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கீரை கொத்தமல்லி போட்டுட வேண்டியதான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நான் கீரையும் கொத்தமல்லியும் போட்டுற போகிறேன். இது இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம அந்த இலையில் இருக்கிற அந்த சாரெல்லாம் வந்து அந்த சூப்பில் இறங்கும். இது கொதித்த பிறகு நம்ம வந்து உப்பு போட்டு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த தூதுவளை வந்து எங்கே கியோனா நம்ம கீரை விற்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட தான் இந்த தூதுவளை கீரை கிடைக்கும். பெரிய பெரிய மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வாங்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையிலலாம் இந்த கீரை இருக்காது. ஸோ இதோட விலை வந்து 10 ரூபா 20 ரூபா தான் சொல்லுவாங்க, கம்மி தான். ஓகே, இந்த தூதுவளை கீரை உங்களுக்கு கிடைக்கலன்னா பவுடராக விற்கிது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தூதுவளை பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் கோல்டு காஃப் இருந்ததுன்னா முதல்ல நான் இந்த சூப்பை தான் ஒரு 3 டேஸ் வச்சு குடிப்போம். நல்லாவே சரியாயிடும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பவுடரை விட கீரை எனக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக கீரை வந்து எனக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த தூதுவளை கீரையில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம்னா, ரசம் வைக்கலாம், துவையல், சட்னி, குழம்பு கூட சில பேர் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டா நமக்கு கோல்டு காஃப் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். ஓகே, இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது சூப்பு ரெடி ஆயிடுச்சு, தூதுவளை சூப்பு. இது நல்லா சூடாக இருக்குது, ஆறிட்ட பிறகு இது எப்படி குடிக்கலாம்.
ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த தூதுவளை கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குடிக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கு. அது ஆறினதுக்கு அப்புறம் குடிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து கோவிட் கேசஸ் வந்து நிறைய ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் கோல்டு காஃப்ன்னு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த டைம்ல வந்து நம்ம இந்த தூதுவளை கீரை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சூப்போ ரசமோ சட்னியோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு ஈஸியாக வந்து கோல்டு காஃபும் வராது. ஸோ இது ரொம்பவே நல்லது. பட் இந்த டைம்ல நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து உங்களுக்கு யாருக்காவது கோல்டு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கோ, இல்லை பிடிச்சிருக்கு ஃபீவரு காஃப் இருக்குன்னா இந்த சூப்பை ஒரு 3 days வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடும். இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கு. ஸோ நான் இதை வந்து ரெகுலராக என்னோட ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் கோல்டு காஃப் அந்த மாதிரி இருக்கும் போது நான் இதை வச்சு கொடுப்பேன். ஸோ என் பையனுக்குமே இதை வந்து சாப்பாடில் போட்டு ரசம் மாதிரி பிசைஞ்சு கொடுப்பேன், சாப்பிட்ருவான். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சூப்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.